ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராவிடேஷன், அதாவது ஈர்ப்பியல், அதை பற்றி தான் இன்றைக்கி முழுசாக பார்க்க போகிறோம். இன்றைக்கோட யூனிட் 1 முடியும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம், எப்படின்னு நம்ம ஃபுல்லாக பார்த்து முடிச்சுருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கிராவிடேஷன் அதிலோட பேர்லேயே இருக்குது, ஈர்ப்பு, ஈர்ப்பியல் அப்படிங்கிறது. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பொருள் இன்னொரு பொருளை ஈர்த்துச்சு அப்படின்னா அது என்னது? கிராவிடேஷன். இதில் நியூட்டன் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்க, இல்லை இந்த அண்டை சராசரத்தில் இருக்க எந்த ஒரு பொருளை நம்ம எடுத்துட்டாலும், எந்த ஒரு இன்னொரு பொருள், இன்னொரு பொருள், ரெண்டு பொருள் எடுத்துட்டோம் அப்படின்னாலும், அது ரெண்டுக்கும் இடையில் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அதுதான் என்னது? கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அப்படின்றாரு. அப்படி அந்த ஃபோர்ஸ் வந்து எவ்வளோக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த ப்ராடக்ட் ஆஃப் தி மாசஸ். ப்ராடக்ட் ஆஃப் தி மாசஸ் அப்படின்னா, இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு எர்த் எடுத்துக்கிறேன், அதாவது பூமி, அங்கிட்ட வந்து சூரியன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்குவோம். இப்போ பூமியோட இடையையும் சூரியனோட இடையை, இது ரெண்டையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, அதுதான் வந்து என்னவாக இருக்கும்? ஈக்குவலாக இருக்குமா? ஃபோர்ஸுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குமா? அதான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து எஃப் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அதோட ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னா அது ரெண்டோட டிஸ்டன்ஸோட ஸ்கொயர், அவ்வளோதான். அதாவது ரெண்டுக்கு இடையில் இருக்க டிஸ்டன்ஸோட ஸ்கொயர். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா என்ன? அதாவது அந்த டிவைடில் வரும், 1/2 அந்த மாதிரி எழுதுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இடை வந்து கூடுது அப்படின்னா, அந்த இடைவெளி ரெண்டுக்கும் இருக்குல்ல, அந்த இடைவெளி வந்து கூடுது அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து நமக்கு எப்படி ஆகும்னா கம்மியாகும். இதே வந்து ஃபோர்ஸ் அதிகமாகச்சுன்னா இடைவெளி கம்மியாகும். இதே இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாஸ்க் இருக்குல்ல, M1 × M2, அது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல், நேரடியாக எழுதியிருக்கோம்ல. அது வந்து எப்படின்னா, இப்போ ஃபோர்ஸ் கூடுது அப்படின்னா M1 × M2 அதோடய வேல்யூ வந்து கூடும். அதே சமயம் வந்து ஃபோர்ஸ் குறையுது அப்படின்னா அந்த M1 × M2 வேல்யூ வந்து குறையும். இதுதான் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலுக்கும் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலுக்கும் வந்து டிஃப்ரென்ஸு. இப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு ஃபார்முலா எழுதுறாரு. என்ன அப்படின்னா, எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு M1 × M2 / R² அப்படின்னு எழுதுறாரு. ப்ரொபோஷனல்லே அந்த ஈக்குவேஷன் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா, நம்மளால் எந்த ஒரு கால்குலேஷன் பண்ண முடியாது. அதுக்காண்டி நம்ம அதை வந்து ஈக்குவலாக மாற்றணும். ஈக்குவலாக மாற்றணும் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்குறோம், அது ஒரு நிலையான நம்பராக இருக்கணும், அதை வந்து நம்ம சேர்க்குறோம். இப்போ கிராவிடேஷன் சொல்லும்போது நம்ம கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட், அதாவது ஈர்ப்பு நிலையான ஒரு நம்பரில் எழுதுகிறோம். ஈர்ப்பில் அது நிலையான நம்பர் என்ன அப்படின்னா, கேபிலெட்டர் ஜி. அதோடய வேல்யூ ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதோடய யூனிட் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, ஜியை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மிச்ச எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு ஒரு ஒரு இதோட யூனிட்டே நீங்கள் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா, அதோடய யூனிட் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அதாவது இந்த ஈர்ப்போல் எப்படி முடுக்கம் வந்து எவ்வளோ இருக்கும் இந்த ஈர்ப்பில் இருக்கும்போது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம இந்த உலகத்தில் வந்து என்ன ஆயிருக்கோம், எதனால நம்ம வந்து நின்றுட்டுருக்கோம்? இப்போ உலகம் வந்து டெய்லி சுற்றிகிட்டே இருக்குது, ஓகேவா? இப்போ டெய்லி சுற்றிட்டு இருக்கும்போது மேலே இருக்கும், மேலே சுற்றி மேலே போயிட்டு இருக்கும்போது நம்ம மேலே நின்றுருப்போம்னு வச்சுக்குவோம். கீழே இந்த உலகம் வந்து சுற்றி வரும்போது நம்ம கீழே விழுகணும்ல, ஏன் நம்ம விழுகாமல் இருக்கோம் அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம்? நம்ம வந்து ஒரு ஈர்ப்பில் ஈர்த்து இருக்கனால மட்டும்தான் காரணம். அப்போ நமக்கும் இந்த உலகத்துக்கும் ஒரு ஈர்ப்பு வந்து சக்தி வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னா, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இந்த முடுக்கம், அதாவது ஈர்ப்பு முடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் தமிழில், அதுதான் வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு, வேறு ஒன்றுமே கிடையாது. அது எவ்வளோ அளவில் இருக்குது? 9.8 ms·1. அந்த அதாவது ms·2 வரும், ஏன்னா அது ஆக்சலரேஷன், அதாவது முடுக்கத்தோட அந்த யூனிட் வந்து இது. ஓகே, அது ஏன் அப்படின்னா அந்த லெவலில் தான் இருக்குது அப்படின்னா, இந்த லெவலில் இருக்கனால தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்மளால் எல்லா வேலையுமே செய்ய முடியுது. இதே கொஞ்சம் கூட இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன ஆயிரும் அப்படின்னா, தரையோட தரையாக ஒட்டிடுவோம், நம்மளால் எந்திரிக்கிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதே ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்னா, நம்ம வந்து அதாவது மிதந்துக்கிட்டு இருப்போம், நம்ம வெயிட் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் நம்ம நல்லா ஜாலியாக மிதந்துக்கிட்டு இருப்போம், ஓகேவா? இதனால தான் வந்து நமக்கு இந்த வேல்யூ வந்துருக்கு. இதுதான் வந்து என்னது? ஈர்ப்பு முடுக்கம், இல்லைனா வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்டு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரிலேஷன் பிட்வீன் ஜி அண்டு, அதாவது ஸ்மால் ஜி அண்டு பிக் ஜி, அதாவது கேபிட்டல் ஜி, என்னென்ன வச்சுக்கலாம். இது ரெண்டுக்கும் என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம கடைசி ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல, கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஒரு ஃபார்முலா, எஃப் இஸ் ஈக்வல் டு ஜி M1 × M2 / R², அதை எடுத்துக்கோங்க.
இப்போ எஃபோட வேல்யூ வந்து அதே இதில் வந்து நம்ம முதல்ல வந்து எப்போ செகண்ட் லாவில் வந்து கண்டுபிடிச்சோம்ல எம்ஏ அப்படின்னு ஒரு ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல நம்ம கிராவிட்டியை பற்றி பேசுகிறனால ஆக்சிலரேஷனை நம்ம வந்து என்னவா எடுத்துக்கிறோம், கிராவிட்டியாக எடுத்துக்கிறோம். இப்போ உலகத்தில் வந்து உலகத்தில் இருக்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். அதனால் ஆக்சிலரேஷனை வந்து அதாவது முடுக்கத்தை வந்து நம்ம எதுவாக எடுத்துக்கிறோம், கிராவிடேஷனல் அதாவது ஜி ஸ்மால் ஜியை வந்து எடுத்துக்கிறோம். அப்போ ஃபோர்ஸோட ஃபார்முலா எப்படி மாறிடுது, F=ma/g, அதாவது இது நியூட்டன் செகண்ட் லா படி. அடுத்து நம்ம இப்போ ஏற்கனவே கண்டுபிடிச்ச கிராவிடேஷனல் லா, இது ரெண்டையும் நம்ம வந்து ஈக்குவல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட ஃபார்முலா வந்து கிடச்சிருது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான வேலை. இந்த மாதிரி நம்ம பண்ணதில் நமக்கு ஈர்ப்பு முடுக்கம் அதாவது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட ஒரு ஃபார்முலா வந்து கிடைக்கிது. இதில் என்ன எடுத்திருக்காங்க ஒரு ஒன்றும் கிடையாது. அந்த நம்ம மொதல் பார்த்தோம்னா G(m1m2)r² அந்த ஃபார்முலாவில் வந்து அந்த மொதல் ஒரு மாசம் வந்து எர்த்து எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, எர்த்து எடுத்துட்டாங்க அப்படின்னா அதோடய வெயிட் வந்து என்னென்னா கேபிட்டல் லெட்டர் எம். அடுத்து ஸ்மால் எம் வந்து என்னது, ஒரு ஆப்ஜெக்ட், எர்த்தில் இருக்க ஒரு ஆப்ஜெக்ட், அது நம்மளாக கூட இருக்கலாம் அப்படி கூட வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே அந்த மாசம் வச்சு ஒரு இன்னொரு ஃபார்முலா அதாவது இந்த நியூட்டன் செகண்டில் இருக்க ஃபார்முலா எழுதுகிறோம். அதுக்கப்புறம் எம்ஐ மட்டும் கேன்சல் பண்ணுறோம். எம்ஐ மட்டும் கேன்சல் பண்ணப்புறம் நமக்கு வந்து G=gm/r² அப்படிங்கிற வேல்யூ கிடச்சிருது. அவ்வளோதான், சிம்பிளான வேலை. மாஸ் ஆஃப் த எர்த்து என்னது அப்படின்னா அந்த கேபிட்டல் எம். அது எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க, இந்த எம் இருக்குல்ல கேபிட்டல் எம், அதை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அதுதான் என்னது, புவியோட ஒரு வெயிட், அதாவது புவியோட எடை, அதுதான் வந்து புவியோட எடை. புரிஞ்சுதா? அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேரியேஷன் இன் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதாவது ஈர்ப்பு முடுக்கம் அதில் வந்து சில சேஞ்சஸ் இருக்குது, அது வந்து என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். என்னது அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து நம்ம சென்டரில் இருந்தால் வந்து அதாவது நடுவில் இருந்தால் வந்து அளவு எடுக்கிறாங்க. அளவு எடுக்கும்போது ஒவ்வொரு ஒரு பகுதியிலேருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு இடமும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும், அளவுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ எப்படி அப்படின்னா நம்ம ஹையராக அதாவது மலைகள் மலைப்பகுதி அந்த மாதிரி நம்ம ரொம்ப மேலே மேலே போக போக அங்கே வந்து கிராவிட்டி என்னவாகும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா மேலே இருந்தால் நமக்கு வந்து கிராவிட்டி வந்து கீழே வரைக்கும் வந்து அடையுது. அந்த மாதிரி வந்து அடையும் போது நம்ம மேலேயே போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகும், கீழே இருக்கிறத காட்டிலும் மேலே போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கப்புறமேட்டு எங்கெல்லாம் கம்மியாகும் அப்படின்னா பூமியோட ஓரங்கள் இருக்குல்ல, அதாவது இந்த பக்கம் போலார் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பக்கம் ஐஸ் கட்டி அதாவது கீழே அண்டார்டிகா, மேலே வந்து இந்த கிரீன்லேண்ட் இந்த மாதிரி இருக்கலாம், இதெல்லாம் வந்து பூமியோட ஓரப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓரப்பகுதியிலலாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கிராவிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் எர்த்தோட சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துலலாம் கொஞ்சம் கூட இருக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா அளவாக எடுத்து பார்க்கும்போது இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல கிராவிட்டி அதாவது ஈர்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமேட்டு எர்த்தில் ரொம்ப அடியில் பூமி தோண்டி உள்ளே போக போகவும் அடியில் ரொம்ப போயிட்டோம் அப்படின்னா அங்கேயும் வந்து கிராவிட்டியே அவ்வளோவா இருக்காது அப்படின்றாங்க. அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறை மற்றும் எடை, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மாஸ் அண்ட் வெயிட், இவ்வளோ நேரம் நம்ம எல்லாமே ஒன்று, இது ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு நினச்சிருப்போம், அது கிடையாது. இப்போ நார்மலாக வந்து ஒரு வெயிட் மிஷினில் வந்து நம்ம வெயிட் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, அது வந்து இப்போ ஒரு 50 கிலோ 60 கிலோ இருக்குது அப்படின்னா அதை வந்து நார்மலாக எந்த ஒரு வேறு எந்த ஒரு எக்ஸ்டர்னலாக வந்து நம்மளை வந்து தடுக்காது, அதுதான் வந்து என்னது மாஸ். இப்போ கிலோகிராமில் வந்து அதை நம்ம குறிப்பிடுவோம். அடுத்தபடியாக எடை அப்படின்னா என்ன, அதாவது வெயிட் அப்படின்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ எடுக்கிற அந்த மாஸோட ஒரே ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குல்ல அந்த கிராவிட்டி, அது மட்டும் நம்ம ஆட் ஆகுது அப்படின்னா அதுதான் என்னது வெயிட். இப்போ நம்ம இங்கேருந்து எடுக்கிறதுக்கும் வெயிட் எடுக்கிறதுக்கும் நிலவுலேருந்து வெயிட் எடுக்கிறதுக்கு வந்து வித்தியாசமாகும், ஆனால் மாஸ் வந்து வித்தியாசம் ஆகாது. இங்கே 60 கிலோனா அங்கேயும் நம்ம 60 கிலோ தான், ஆனால் நம்ம வெயிட்டை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா சேஞ்ச் இருக்கும். என்னென்னா இங்கே வந்து ஒரு பாயிண்டில் அதாவது இங்கே வந்து 9.8 இருக்குது நமக்கு வந்து கிராவிட்டி, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, முடுக்கம், ஈர்ப்பு முடுக்கம். அங்கே வந்து இதே இது மூணில் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ 1.6 something அந்த வேல்யூ தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து வெயிட் வந்து சேஞ்ச் இருக்கும், ஆனால் மாஸில் வந்து எந்த ஒரு சேஞ்ச் இருக்காது. இங்கே 60 கிலோ அப்படின்னா அங்கேயும் 60 கிலோ தான். ஓகேவா, அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா அப்பேரண்ட் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க, தோற்ற எடை. இது என்னென்னா இந்த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அதாவது இந்த ஈர்ப்பு முடுக்கம் அப்படிங்கிறது ஆக்ட் ஆகி நமக்கு வந்து சில சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா, நம்ம வெயிட்டில் வந்து சேஞ்சஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் என்னது இந்த தோற்ற எடை அப்படின்னு சொல்கிறது. அதை நம்ம உணர மட்டும் தான் முடியுமே தவிர அதை அளந்தெல்லாம் பார்க்க முடியாது. என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள், இப்போ நீங்கள் லிஃப்ட்டில் ஏறுறீங்க அப்படின்னா
கீழே போகும்போது வெயிட்டே இல்லாத மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதே மேலே போகும்போது கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. என்ன அப்படின்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸை நம்ம வந்து கிழிச்சிட்டு போகும்போது மேலே போகும்போது எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு வந்து வெயிட் இருக்க மாதிரி தெரியும். இது இது கீழே போனோம் அப்படின்னா சுத்தமாக வெயிட்டே இல்லாத மாதிரி இருக்கும். அது ஏன் அப்படின்னா, அதோட அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்லேயே வந்து நம்ம ட்ராவல் பண்ணி வரனால நமக்கு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா, வெயிட் வந்து கொஞ்சம் சாதாரணமாக இருக்கிற விட கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். கீழே வந்து ரொம்ப அதிவேகமாக வந்தோம் அப்படின்னா, அதாவது அந்த ரோலர் கோஸ்டர் இதெல்லாம் வந்தோம் அப்படின்னா சுத்தமாக நம்ம வெயிட்டே இருக்க மாதிரி உணரவே மாட்டோம். ஏன் அப்படின்னா, நம்ம அந்த கிராவிட்டியோடு சேர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணுறதுனால நமக்கு வந்து வெயிட்டே இல்லாத மாதிரி தெரியுது. அந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிற அந்த இடத்துல ஒன்று இருக்க மாதிரியே நமக்கு வந்து தெரியலை, வேற ஒன்றும் கிடையாது. இதே இது வந்து ஆஸ்ட்ரோநாட்ஸ் அவங்களுக்குலாம் பார்த்தோம்னா வெயிட் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, அதை மிதந்துட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து கிராவிட்டியே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான, அதாவது ஜீரோ கிராவிட்டியாக கூட இருக்கலாம், இல்லை ரொம்ப கம்மியான அளவில் இருக்கலாம். இந்த ஜீரோ பாயிண்ட் அந்த சம்திங்கில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வெயிட் வந்து நம்ம ஃபீல் பண்ணாமல் இருப்போம், வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் வந்து இதுக்கான ரீசன். நியூட்டன் இந்த அதாவது ஈர்ப்பு விதி, அதாவது லா ஆஃப் கிராவிடேஷனை கண்டுபிடிச்சதுனால என்னப்பா ஒரு பயன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு எந்த ஒரு பயனுமே கிடையாது, நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போர்ஷன் படிக்கணும் அவ்வளோதான். ஆனால் இந்த உலகத்துக்கு என்னென்ன ஒரு பயன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ ஒரு அதாவது இந்த ஒருதோட எடையை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அது ரெண்டுக்கு நடுவில் இருக்க ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா இன்னொருதோட எடையை கண்டுபிடிக்கலாம், இல்லை ரெண்டுக்கு நடுவில் எவ்வளோ தூரம் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம், புது புது பிளானட்ஸ் எங்கெங்கே இருக்குது, எது வந்து நம்மளை ஈர்க்குது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த ஸ்பேஸில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக வந்து நம்ம ஆராய்ஞ்சு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா கண்டுபிடிக்கலாம். இது போதும் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புரியலை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப நம்ம பெருசாக போய்கிட்டே இருக்க மாதிரி தோணுது எனக்கு, ரொம்ப போர் அடித்து போயிடும். சரி நண்பர்களே, சில டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ரெடியூஸ்டு போர்ஷனில் வரலாம், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா மேற்படிப்பு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இல்லை நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட் அந்த மாதிரி லெவலில் வந்து யோசிக்க போகிறீங்க, எலான் மஸ்க் அந்த மாதிரிலாம் ஆக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து வெளியே இந்த ராக்கெட் வந்து இந்த ஸ்பீடில் போகணும், இல்லை இந்த மாதிரி கிராவிட்டி வெளியே அவுட்டர் ஸ்பேஸில் இருக்கும், இல்லை நீங்கள் திரும்பி மார்ஸ்க்குலாம் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக தேவைப்படும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த கிராவிடேஷன் பற்றியாவது அதெல்லாம் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.